கருப்பு பண ஒழிப்பிற்காக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை நீதிமன்றம் அமைத்து அந்த நீதிமன்றம் கொடுத்த 8 பரிந்துரைகள் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு லட்சம் கோடி சம்பந்தப்பட்டது தெரியுங்களா? 4 லட்சம் கோடி சம்பந்தப்பட்டது. பாட்ரிஸ்பேட்ரி நோட்டை பத்தி அது பேசுது. மொரீசியஸ், யுஎஸ், யுகே இந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்குள் வரக்கூடிய நிதியை பத்தி பேசுது. நாம ஒவ்வொரு முறையும் மறக்கடிக்கப்படுறோம். ஒவ்வொரு முறையும் இது போன்ற நடவடிக்கைகளின் மூலமாக மறந்து கொண்டிருப்பது மக்கள் இயல்பு. மறந்து கொண்டிருப்பது மக்கள் இயல்பு. இயல்பு அதை மக்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இப்ப தினகரன் அவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், எதிரில் இருப்பவர் காந்தி அல்ல மட்டுமல்ல, எதிரில் இருப்பவர்கள் உங்களை போலவும், இன்னும் சொல்ல போனால் கோட்சேவை போலவும், கோட்சேவை துதிக்கிறவர்களும் கூட அவர்களை சுற்றி இருக்கிறார்கள். தெளிவா புரிஞ்சுங்க, சுற்றி இருக்கிறார்கள் சொல்றேன். கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்ட போது அந்த கொள்ளையை நாய்களுக்கு சமமாக கருதி எழுதியவரை முதல் பிரதமர் ஃபாலோ பண்றாரு. நான் வந்து இத காந்தியோட சம்மந்தப்பட்டு கேட்டதுனால இந்த பதில சொல்றேன். ரொம்ப முக்கியமா, எது கருப்பு பண எதிர்ப்பு நடவடிக்கை என்று இந்த அரசாங்கம் முன்வைக்கிறதோ அதுதான் உண்மையில் கருப்பு பண எதிர்ப்பு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஒரு கேடயமா இருக்கு. அதான் சொல்ல, ஒரு கம்யூனிஸ்டை சார்ந்தவர் ஆர்எஸ்எஸ் மீது ஒரு பழி சொல்லை சொல்லும் பொழுது அது நேரடியாக பிரதமர் மேலே சொல்ல சார், அதை பத்தி ஒண்ணுமே பேச அமைதியா இருங்க. ஒழிப்பிற்காக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை நீதிமன்றம் அமைத்து அந்த நீதிமன்றம் கொடுத்த 8 பரிந்துரைகள் ரொம்ப முக்கியமானது. எவ்வளவு லட்சம் கோடி சம்பந்தப்பட்டது தெரியுங்களா? 4 லட்சம் கோடி சம்பந்தப்பட்டது. பாட்ரிஸ்பேட்ரி நோட்டை பத்தி அது பேசுது. மொரீசியஸ், யுஎஸ், யுகே இந்த நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்குள் வரக்கூடிய நிதியை பத்தி பேசுது. நாம ஒவ்வொரு முறையும் மறக்கடிக்கப்படுறோம். எதிரில் இருப்பவர் காந்தி அல்ல மட்டுமல்ல, எதிரில் இருப்பவர்கள் உங்களை போலவும், இன்னும் சொல்ல போனால் கோட்சேவை போலவும், கோட்சேவை துதிக்கிறவர்களும் கூட அவர்களை சுற்றி இருக்கிறார்கள். தெளிவா புரிஞ்சுங்க, சுற்றி இருக்கிறார்கள்னு சொல்றேன். கௌரி லங்கேஷ் கொல்லப்பட்ட போது அந்த கொள்ளையை நாய்களுக்கு சமமாக கருதி எழுதியவரை முதல் பிரதமர் ஃபாலோ பண்றாரு. நான் வந்து இத காந்தியோட சம்பந்தப்பட்டு கேட்டதுனால இந்த பதில சொல்றேன். சிந்தன் வந்து சொன்னது வார்த்தை, நம்ம வார்த்தையை வச்சு மட்டும்தான் பேசணுமா இல்ல பொருளை பத்தி பேச? நான் என்ன பொருளை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? தொடர்ந்து கம்யூனிஸ்டுகள் இது குறித்து பேசும் போதெல்லாம் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். கோட்சே அவர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், அதனாலதான் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னு கம்யூனிஸ்ட் சொன்னாங்க. வரைக்கும் முகமது அலி ஜின்னாவே காந்திஜியை இவர் ஹிந்து லீடர் பார், காங்கிரஸ் பார்ட்டி ஹிந்து பார்ட்டியும் பார். ஆனால் சுதந்திரத்துக்கு பிறகு மதத்துக்குள்ள இல்ல இல்ல, நான் சொல்லல, இந்த மாதிரியான பெர்செப்ஷன் இவங்க மத்தியில இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க சொன்னீங்களே என்ன, காந்தியடிகள் இந்து பிரதிநிதி, நான் சொன்னேனா? ஜின்னா சொன்னா இல்ல இல்ல இல்ல, ஜின்னா சொன்னா இல்ல, இது பத்தி இதுவரை பேசவே இல்ல.